15வது பொது தேர்தலில் பஜுவாங் கட்சி சார்பில் குவாலஸ்லாங்கோ நாடாளுமன்ற தொகுதியில் முதன்முறையாக போட்டியிடுகின்றார் முகமது சயீத் பின் ரோஸ்லி. ஸ்லாங்கோ மாநில ஜுராம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள முகமது சயீத் பின் ரோஸ்லியை பஜுவாங் தேசிய தலைவர் துன் டாக்டர் மகாதிர் முகமது துடிப்புள்ள இளைஞர் இவர் என்று பாராட்டி நாடாளுமன்ற களத்தில் இறக்கியிருக்கின்றார். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் யாருக்கு, துன் டாக்டர் மகாதிர்க்கு, ஏன்னா நம்மளை வந்து சட்டமன்றத்திலேருந்து பாலிமனுக்கு செலக்ட் பண்ணதுக்கு. இப்போது பார்த்தா நம்ம அரசியல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் வந்து நம்ம மகாதிர் துன் டாக்டர் மகாதிர் வந்து எதிர்கட்சிக்காரங்க எல்லாத்தையும் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து பரிசா நேஷனலில் தோக்கடிக்கணும்னு அவங்க ஒரு இதாக இருந்தாங்க. பஜுவாங் கட்சியை பொறுத்தவரை, மகாதிர் கட்சி பஜுவாங் பொறுத்தவரை, இந்த கொலசலாங்களுக்கு நான் தான் தலைவர், அதனால் வந்து நம்ம பேரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஆளுங்களை அனுப்பி இங்கே கேட்பாங்க, எப்படி இந்த தொகுதியில் நம்ம ஆளுங்களை நிப்பாட்டலாமா, எப்படி என்னென்னலாம் இது. ஏன்னா வந்து சும்மா நிப்பாட்டியே ஒரு புண்ணியம் இல்லை, ஏன்னா வந்து இது வந்து சும்மா பாலிமனால் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அந்த கேண்டிடேட் வந்து அவங்க கட்சி வந்து பேரை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வந்து மக்களுங்களுக்கு வந்து யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் தெரியுது. நம்ம செய்கிறது வந்து மக்களுங்களுக்கும் செய்கிறோம், இண்டிவிஜுவலுக்கும் செய்யலை. சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம வந்து செய்கிறது வந்து மக்களுக்குன்னு உள்ள செய்யணும், அப்போ வந்து அது எல்லாருக்கும் இது பயன்படும். இப்போ என்னென்னா அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூலுங்க, தமிழ் ஸ்கூலுங்களுக்கெலாம் வந்து வருஷம் வருஷம் நம்ம எல்லாம் கொடுக்குறோம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியும், பிஏபிஜி பங்குசிக்கு தெரியும், பெரிய வாத்தியாருக்கு தெரியும், ஏன்னா மற்றாலையானு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் அந்த டைமில் மட்டும் இவங்க பார்க்குறாங்க, ஓ இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. நம்ம வந்து வருஷக்கணக்கு நம்ம செஞ்சுக்கிட்டுக்கிறோம். இப்போ ரெண்டு பேர் மந்திரி வர்றாங்கன்னா அவங்க வந்து இங்கே உள்ளவங்க இல்லை, காசு தருவாங்க, அந்த காசுனால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஏன்னா அது வந்து நான் சொல்ல முடியாது, அது வந்து அவர் காசா இல்லை கொள்ளையடிச்ச காசா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வந்து காசு தர்றது வந்து வாங்கிக்கிறங்க. ஆனால் வந்து ஓட்டு வந்து நீங்கள் பார்த்து போடுங்க, யாருக்கு போடணும், யார் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழ் ஆளுங்க ஓட்டு எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தமிழ் ஆளுங்க ஓட்டு வந்து இங்கே வந்து 12,000 ஓட்டு இருக்குது, கோலஸ்லாங்கரை பொறுத்தவரை 12,000 ஓட்டு இருக்குது. அப்போ 12,000 ஓட்டில் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாதி ஓட்டுனாச்சும் நம்மளுக்கு கிடைச்சா இந்தியர்கள் ஓட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுட்டு நீங்கள் சொல்லலாம், நம்ம போட்டு ஜெயிக்க வச்சோம், நம்மளை பார்த்துக்குறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் வேண்டாம் வந்து உங்களுக்கு வந்து என்ஜிஓ தமிழ்நாடுங்க ரொம்ப நான் ஹெல்ப் பண்ணதும் உங்களுக்கு நம்பர் கொடுங்க, போட்டு நீங்கள் கேளுங்க, ஓய்பி எப்படி என்னென்ன இந்த மாதிரி அன்னது நம்பிக்கையிலேருந்து நான் கால் பண்ணுறேன், சர்ஃப் எப்படி எப்படின்னு கேளுங்க. ஏன்னா இங்கே இருந்து இங்கே உள்ளவங்க ஓட்டுக்காரவங்க வந்து ரொம்ப வந்து இப்போ மாறிக்கும், அந்த எஸ்டேட் அழித்த உடனே காப்பார சைடு போயிருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க இதுவரை எந்த ஓய்பி காப்பாரெலாம் வந்து கொடுத்ததில்லை அப்படின்ட்டு. ஜெயிச்சதுலேருந்து 5 வருஷமாக காப்பார சைடு போய் தீபாவளி ஃபங்க்ஷன் செய்வேன், ஸ்கூல் திறக்கிற டைமில் 5 வருஷமாக போய் செய்வேன், பிகேபி டைமு மற்ற டைமில் வந்து போய் ஜாமான் கொடுப்பேன். ஆனால் அவங்க இங்கே இல்லை, எல்லோரும் வந்து ஓய்பியை தான் தேடி வருவாங்க. நான் வந்து தமிழாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால அங்கே போய் இது பண்ணுறேன் காப்பாறு சைடு, நன்றி விசுவாசம். ஏன்னா வந்து நம்மளை ஒரு அவங்க நம்மளுக்கு நம்ம வந்து மனுஷன் தான், நம்ம வந்து ஒரு இது இருக்கணும், என்ன சொல்கிறது, விசுவாசம், நம்மளை ஜெயிக்க வச்சாங்க அவங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம், அதனால் நான் சேவ் பண்ணுறேன் சொன்ன வார்த்தையை நான் வா. ஆனால் வந்து நம்ம கூட்டாளி பக்கம் பிஹெச்ல உள்ளவங்க தான், அவங்க குட் லாக் சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்க அவங்க நம்மளும் டிஃப்ரெண்ட் பார்ட்டி, ஆனால் என்ன நம்மளோட ரிலேஷன் அவங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடுங்களை நம்ம வந்து எப்படி பார்த்துக்குறோம் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க பக்கத்தான அரப்பெல்லாம் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு. ஏன்னா வந்து சில பேர் வந்து கட்சியை பார்த்து போட மாட்டாங்க, சில பேர் இண்டிவிஜுவல் பார்த்து போடுவாங்க. இன்ஷால்லா இந்த இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது நம்ம தொகுதியில், அந்த அதே மாதிரி நம்மளோட தொடர்பு பெரியார்களோடையெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நட்பு இருக்கிறதுனால நம்ம வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இங்கே உள்ள இந்தியர்களில் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நான் என்ன நான் இந்த ஜெரத் தொகுதியில் செய்கிறனோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஈஜோக்கு மலைவாதிக்கும் செய்ய முடியும். ஏன்னா வந்து இது வந்து நான் வந்து சொல்கிறது வந்து சும்மா சொல்லலை, அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, ட்ராக் ரெக்கார்டாக வந்து இவ்வளோனா 5 வருஷமாக நான் வந்து இங்கே சர்வ் பண்ணது வந்து இங்கே உள்ள இந்தியர்களுக்கு தெரியும். அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம், அப்போ தான் வந்து நான் வந்து என்னோட சொல்கிறத வந்து நான் வந்து செய்ய முடியும். ரெண்டு கொலஸ்லாங்கூரை பொறுத்தவரை